ஸ்டார்ட் மெனு எக்ஸசைஸ். இப்போ ஸ்டார்ட் மெனுவை வச்சு நம்ம எப்படி என்னென்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றா பண்ணணும். ஸோ என்னென்ன பாயிண்ட் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரெஸ் விண்டோ லோகோ கீ. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்ட ஒரு கீ பாருங்கள் உங்களுடைய கீபோர்டில் இருக்குது. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் மெனு வந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் யூஸ் ஏரோ கீஸ் அப் டவுன் லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லைங்களா. இதில் ஏரோ கீ எந்த டைரெக்ஷனில் போகணுமோ, மேலே போகணுன்னா அப் ஏரோ, கீழே வரணும்னா டவுன் ஏரோ, இந்த மாதிரி கிளிக் பண்ணி அந்த இடத்துல செலக்ட் பண்ணுமா என்டர் கீ. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கேல்குலேட்டரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேல்குலேட்டரை ஸ்டார்ட் மெனுவில் பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரன் கேல்குலேட்டர். ஸோ அந்த மாதிரி பின் பண்ண கேல்குலேட்டரை ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை அன்பின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பிளேயரை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஓகே. ஓகே, இப்போ பாருங்கள் நான் அந்த விண்டோ லோகோ கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்பியோரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கேல்குலேட்டர் எங்கே இருக்குது, இந்த ஆல் ப்ரோக்ராம்ஸில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல வச்சு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஏரோ இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஏரோ வந்துச்சுனாவே அந்த இடத்துல வச்சுட்டு நான் என்டர் அடிக்கலான்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், என்டர் அடித்த உடனே இந்த மாதிரி மெனு வருது. இதில் ஆக்சசரிஸில் வச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். மறுபடியும் பாருங்கள் இங்கே வருது. இப்போ இதை என்டர் அடிக்கிறேன், எனக்கு கேல்குலேட்டர் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அந்த கேல்குலேட்டரை நான் பின் பண்ணும், மறுபடியும் விண்டோ லோகோ கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டார்ட் மெனு வந்துருச்சு. மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சசரிஸ்க்கு போகிறேன். கேல்குலேட்டர் வந்துச்சு. இதை ரைட் கிளிக் அடித்தேன்னா, ஸோ இது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனு வந்துருச்சு. அதில் பின் டு ஸ்டார்ட் மெனு, ஸ்டார்ட் மெனுவுக்கு பின் பண்ண சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பாருங்கள் கேல்குலேட்டர் இங்கே வந்துச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த இதை அன்பின் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணும், எகெயின் கான்டெக்ட் சென்சிட்டிவ் மெனு. இதை ரைட் கிளிக் அடிங்க, உடனே நமக்கு கான்டெக்ட் சென்சிட்டிவ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு. கிளிக் பண்ணுறேன், அன்பின் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை இப்போ நீங்கள் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. தேங்க்யூ.